ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ 2024 பற்றி ஏராளமான வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு முதல்ல பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டாப் இன்ஜினியரிங் காலேஜ் இது, அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, ஓகேவா? ஸோ அப்போது எது நல்ல கல்லூரின்னு தெரிஞ்சால் அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா அல்லது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போங்க. ஆனால் நான் இங்கே லிஸ்ட் எடுத்துக்கிறது கவர்மெண்ட் கோட்டாவோட கட் ஆஃப் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம், இந்த வருஷம் நம்ம வந்து இந்த காலேஜில் சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு அனலைஸ் பண்ணிக்கலாம், எழுதி வச்சுக்கலாம், ஓகேவா? ஒரு நோட் எடுத்து என்றைக்குமே எழுதி வைக்கணும், இந்தந்த காலேஜெல்லாம் இருக்குது, நம்ம மார்க் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லுவோம். அதனால் எழுதி வைக்கணும் என்றைக்குமே, சரிங்களா? ஸோ PDF-ஆக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சேவ் பண்ணக்கூடாது, ஓகே? ரைட். இப்போ வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டயர் 1 கல்லூரிகள் அதெல்லாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 காலேஜஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப்க்கு ஆவரேஜாக கிடச்சிருக்கு போன வருஷம், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள், அதாவது எல்லாமே நல்ல கல்லூரிகள் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் கேட்டகரி வைஸு. ஸோ அந்த வீடியோ கீழே இருக்குது, ஏன்னா அதுதான் Part 1 வீடியோ. Part 2 வீடியோ வந்து இதுதான், இது அடுத்த 25 காலேஜ், சரிங்களா? இதை நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிறது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கவுன்சிலிங் வரும்பொழுது கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது மூலிமா நமக்கு நல்ல காலேஜ் எடுத்துக்கலாம், ஓகேவா? இங்கே பார்த்து பயப்படாதீங்க, ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 188 போட்டிருக்காரு, நமக்கு தான் இருக்குது மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி அந்த மாதிரி இருக்குது, அதில் போய்க்கலாம். அது எடுத்தால் பெனிஃபிட்டாக இல்லையாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள், அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. ஸோ நான் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஓகே? ஸோ காலேஜ் கோடு 2603 GC பார்கூர், அதோட கண்டினியூஷன் தான், ஓகே? இதுவும் Tier 1 கல்லூரி தான். 188 ஆவரேஜ் கட் ஆஃப். ஆவரேஜ் கட் ஆஃப்னா நான் ஓவரால் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த கல்லூரியில் ஓவரால் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? அப்போ MBCன்னு வரும்பொழுது BC கேட்டகரிக்கு சொல்கிறேன், அப்போ தான் MBC SC SC ST-க்கெல்லாம் ஒரு கணிப்பு இருக்கும். BCன்னு வரும்பொழுது இந்த கல்லூரியில் 182 ஆவரேஜ் கட் ஆஃபாக கிடைக்க வேண்டியது இருக்குது, கிடச்சிரும். 4960 மெப்கோ, அது ஒரு அட்டானமஸ் கல்லூரி, 188. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரிலையும் வந்து பார்த்திங்கன்னா 182 தான் ஆவரேஜ் கட் ஆஃபாக இருக்கும். 1210 நான் சொல்கிறது BC-க்கு, சரிங்களா? இது வந்து OC-யோட ஆவரேஜ் கட் ஆஃப். 1210 பனிமலர், இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், இதில் வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதில் நிறைய சீட் இருக்குது, பயப்படணும் அவசியம் இல்லை. 187 ஆவரேஜ் கட் ஆஃப் OC கேட்டகரி பொறுத்த வரைக்கும். BC-ன்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு 181-க்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 4974 GC திருநெல்வேலி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, 186.5. நான் இங்கே சப்போஸ் அட்டானமஸ்ன்னு விட்டுருந்தா பயப்பட வேண்டாம், சரிங்களா? இதெல்லாம் அட்டானமஸ் கல்லூரி தான், ஓகேவா? 186.5 க்ளோஸ் ஆகிருக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் OC-க்கு. BC-க்கு வந்து 180 கூட கிடைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள், முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2025 அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இது ஒரு நல்ல கல்லூரி தான், Tier 1 வந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து இந்த கல்லூரி எல்லாருமே எடுத்துடுறாங்க. கோயம்புத்தூரில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட் காலேஜ்னு சொல்லுவாங்களே, அதில் கோயம்புத்தூர் காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குது. 187 ஆவரேஜ் கட் ஆஃப் OC-க்கு. BC-ன்னு சொல்லும்போது 179-க்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2739 ஸ்ரீ ஈஸ்வர், 185, ஓகேவா? ஸோ BC அப்படிங்கிறப்போ 180 அப்படிங்கிறது, 180 இல்லை 178-க்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஈஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுகிறது. 2706 டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி அட்டானமஸில் இருக்குது, அண்ட் 184 இது கட் ஆஃபு. ஸோ ஆவரேஜ் கட் ஆஃபு OC-யோடது, அண்ட் ஆல்சோ BC-யோடது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 175-176-க்கே கிடைக்கும். 2764 KPR அட்டானமஸு, 184 கிடச்சிருக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் OC. BC-ன்னு சொல்லும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 173-க்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், இது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், 183.5-க்கு க்ளோஸ் ஆகிருக்கு OC. அண்ட் BC-ன்னு சொல்லும்போது நமக்கு 172-க்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது ஓவரால் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்குன்னு நினச்சிடாதீங்க. 1516 தந்தை பெரியார், 183-க்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் OC. அண்ட் BC-க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் 170-க்கே ரவுண்ட் ஆஃபாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். 1149 செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங், இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் காலேஜ், 183 ஆவரேஜ் கட் ஆஃபு OC-க்கு. BC-க்குன்னு சொல்லும்போது ஒரு 170-க்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸு, 182.5-க்கு OC-க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. BC அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இதில் வந்து 180-179 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1309 மீனாட்சி சுந்தரராஜன், இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, மீனாட்சி சுந்தரராஜன், ஓகே? ஸோ 182-க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு.
க்ளோஸ்னா ஆவரேஜ் கட் ஆஃபாக சொல்கிறோம் ஓசிக்கு. பிசின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 178 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1126 JNN இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், இது ஒரு நல்ல கல்லூரியாக சென்னையில் பார்க்கப்படுகிறது. அட்டானமஸ் வளர்ந்து வர கல்லூரி 179 வந்து ஓவரால் ஆவரேஜ் கட் ஆஃப் ஒரு ஓசி க்ளோஸ் ஆகும். அண்ட் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 175 கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிசி. 2618 சோனா அட்டானமஸ் காலேஜ் சேலத்தில் ஒரு பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுகிறது. 178 க்ளோஸ் ஆயிருக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் ஓசி, ஆவரேஜ் கட் ஆஃப் அண்ட் பிசி அப்படின்னு சொல்லும்போது 172 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 4962 நேஷனல் இன்ஜினியரிங் ஆஃப் டெக்னாலஜி, இதில் வந்து இப்போ நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜ் வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேது, மிகப்பெரிய கல்லூரியாக அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்க்கப்படுது. அட்டானமஸ் கல்லூரி 176.7 க்ளோஸ் ஆயிருக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் ஓசிக்கு. பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 171 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1120 வேளம்மாள் அட்டானமஸ் காலேஜ் 177.5 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் ஓசிக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இந்த வருஷம் பிசி அப்படின்னு கம்பேரிசன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுகிறது. ஓகேவா, அடுத்த 2709 ஜிசி ஈரோடு 177.5 நான் கொடுக்குற ஆர்டரில் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 169 இந்த காலேஜ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிசிக்கு. 2710 கற்பகம் அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல கல்லூரியா பார்க்கப்படுகிறது. 177.2 சோ இது வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் ஓசி. பிசிக்குன்னு சொல்லும்போது ஒரு 168 இருந்தா நல்லா இருக்கும் இந்த வருஷம். 1216 சவிதா, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு சாரி, அட்டானமஸ் காலேஜ் 177 ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் ஓசி. பிசின்னு சொல்லும்போது 166 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, இது வந்து அட்டானமஸ் காலேஜ், 176 ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் ஓசி. பிசிக்குன்னு சொல்லும்போது 164 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1306 JPR இன்ஜினியரிங் காலேஜ், இது ஒரு நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுகிறது சென்னையில். 175.5 கிடைக்கு ஓசி ஃபார் ஆவரேஜ் கட் ஆஃப். அண்ட் ஆல்சோ பிசிக்குன்னு சொல்லும்போது ஒரு 164 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 3019 சாரநாதன், இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி தான், 175 இது வந்து பார்த்திங்கன்னா 175 வந்து ஒரு ஓவரால் ஆவரேஜ் ஓசி கட் ஆஃப். அண்ட் பிசின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இந்த கல்லூரியில் 160 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து ஓவரால் ஆவரேஜ் கட் ஆஃப் தான் பேசிகிட்டு இருக்கேன். 160 மார்க் இருந்தால் தான் நமக்கு இந்த கல்லூரியெல்லாம் கிடைக்கும், 170 கட் ஆஃப் இருந்தால் தான் இந்த கல்லூரியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் இருப்பீங்க. இந்த லோ கட் ஆஃப் 150 கீழே எடுப்பேன்னு நினைக்கிறீங்களே, ஃபிசிக்ஸில் வந்து நான் வந்து சரியாக பண்ணலை, கெமிஸ்ட்ரி நான் சரியாக பண்ணலை, அதனால் லோ கட் ஆஃபுக்கு தான் எனக்கு லோ கட் ஆஃப் தான் வரும், எனக்கு இந்த கல்லூரியெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சி இருக்காதிங்க. எல்லாருமே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்கன்னு அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாருமே இந்த கல்லூரியோட லிஸ்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்குன்னு மேட்ரு அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் யாருமே ஏமாற்ற முடியாது சரிங்களா. அதில் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணோம்னா, நம்ம எந்த கட் ஆஃபில் இருந்தாலும் கோர்ஸை மட்டும் கொஞ்சம் தியாகம் பண்ணிங்கன்னா நல்ல காலேஜ் கிடச்சிரும். உதாரணத்துக்கு 140 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, நீ ஒரு பிசி, பிசி கேட்டகரி இருக்கிற பையன் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் தான் வேணும்னா நல்ல கல்லூரி கிடைக்காது. அவன் சிவிலோ இல்லை மெக்கானிக்கலோ பார்த்துட்டு போயிடும்னா நல்ல காலேஜில் எடுத்தால் பரவாயில்ல, அந்த மாதிரி நீங்கள் மனசை தேத்திக்கணும், இல்லைன்னா நமக்கு நல்ல கல்லூரியில் சீட் கிடைக்காது. இதுதான் மேட்ரு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். திஸ் இஸ் தி செகண்ட் லிஸ்ட் பார்ட் 2. ஸோ இந்த வீடியோ பார்ட் 3 வரும், ஏன்னா இன்னும் என் லிஸ்ட்டு முடியலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நான் வந்து இங்கே சொன்னேன் இல்லையா, இங்கே அண்ணானுசிட்டி கோயம்புத்தூர்லேருந்து சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே டயர் 1 தான் வருது, அப் டு மீனாட்சி சுந்தரராஜன் முடி டயர் 1 தான். அடுத்தது டயர் 2 சொல்லப்படுற JNN இன்ஸ்டியூட்லேருந்து. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிசி பார்கூரில் டயர் 1, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டயர் 2 வந்து வருது. இந்த ஜிசி பார்கூர் மெப்கோ பனிமலர் இதெல்லாமே வந்து டயர் 1 வந்துடும். ஜிசி திருநெல்வேலி இதுலேயும் பனிமலர் இருக்கேன், இங்கே வராது சாரி, ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரிகள் எல்லாமே டயர் 1 தான் கருதப்படுகிறது. JNN இன்ஸ்டியூட்லேருந்து நான் மீண்டும் சொல்கிறேன், சாரநாதன் வரைக்கும் உங்களுக்கு டயர் 2 வந்து நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டயர் 2 கண்டினியூஷன்லாம் வரும், அப்புறம் டயர் 3 கல்லூரி வரும், டயர் 4 வரும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னென்ன சரிங்களா. TNEA 2024 பற்றி முழு டீட்டெயில் நம்ம வீடியோவில் வரும், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.